வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால எந்த மாதிரி பலன்களை அளிப்பார் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2021 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார். இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை அளிப்பார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்த குரு பகவான் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை அளிப்பார் அப்படின்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பொருளாதார தடைகள் நீங்கி பொருளாதாரம் வந்து சிறப்பாக கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டு, சலசலப்பு, பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதெல்லாம் வந்து இந்த ஆண்டு வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க. குடும்பத்தில் வந்து உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு டைம்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வந்து ஒருத்தரை இணைச்சிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால மகர ராசிக்காரங்க இதுவரைக்கும் திருமண விஷயமாக முயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து திருமணம் வந்து சிறப்பாக கைகூடுறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க. நீண்ட நாளாக வந்து திருமணம் தடையாகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து திருமணம் வந்து அமையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு திருமணமாகி ஏதாவது புத்திர பாக்கியத்தில் ஏதாவது தடை இருந்ததுனால இந்த ஆண்டு வந்து அது விலகறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். ஏன்னா குரு தான் வந்து புத்திர காரகன். புத்திரகாரகன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் வந்து அந்த புத்திர பாக்கியம் வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஸோ உங்கள் ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம். கும்பராசியில் சஞ்சரிக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து மிதுன ராசியை வந்து பார்ப்பார். மிதுன ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஆறாவது ராசியாக வரும். ஆறாவது ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஆறாம் இடம் அப்படிங்கிறது நம்ம உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு இடத்த வந்து குறிக்கக்கூடியது. அப்படிங்கும்போது புதுசாக வந்து மகர ராசிக்காரங்க ஏதாவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவாங்க. ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நீண்ட நாளாக ஏதாவது கடன் வாங்கி தொழில் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த ஆண்டு வந்து தொழில் செய்யறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். நீண்ட நாளாக மகர ராசிக்காரங்க ஏதாவது லோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து லோன் கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க. ஆறாம் இடம் அப்படிங்கிறது வழக்க குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசிக்காரங்க நீண்ட நாளாக ஏதாவது வழக்கு விஷயமா ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் கூட அது மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாக முடிகிறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு வந்து சொல்லலாம். ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த ஆண்டு வந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்ப ராசியில் சஞ்சரிக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சிம்ம ராசியை வந்து பார்ப்பார். சிம்ம ராசி மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானமாக வந்து வரும், அதாவது எட்டாவது ராசியாக வரும். எட்டாவது ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எதிர்பாராத சம்பவங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த ஆண்டு வந்து நடக்கப்பெறும். ஒரு விஷயம் நடக்குன்னு நினைப்பீங்க, அது நடக்காமல் போயிடும். நடக்காதுன்னு நினச்சிட்டுப்பீங்க, அதெல்லாம் நடந்துடும். ஏன்னா எதிர்மறையான பலன்களை வந்து குடிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து எட்டாவது ராசி. அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால எதிர்பாராத சம்பவங்கள் வந்து நிறையா நடக்கப்பெறும். எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நன்மை அளிக்கும். மகர ராசிக்காரங்க அடுத்தவிகளுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாமல் தலையீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அதனால் யாருக்கு ஜாமீன் போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறது, இல்லை நகையை கடனாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து தவிர்த்துறது வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். இல்லாட்டி தேவையில்லாத மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. கும்பராசியில் சஞ்சரிக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து துலா ராசியை வந்து பார்ப்பார். துலா ராசி உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாவது ராசியாக வந்து வரும். பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம், கௌரவ ஸ்தானம், உத்தியோக ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடியது. அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. மகர ராசிக்காரங்க நீண்ட நாளாக வந்து தொழில் தொடங்கும்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த ஆண்டு வந்து தொழில் தொடங்குறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. நீண்ட நாளாக வந்து பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க பெறுவீங்க.
ஒரு சிலருக்கு வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மாமியாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால மாமியார் மூலிமா சிலருக்கு வந்து ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. இந்த ஆண்டு ஜென்ம சனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த வீடுகளை அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறது வந்து ஒரு அற்புதமான பலன்களையே வந்து வழங்குவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் வழிபாடுன்னு பார்க்கும்போது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வந்து வியாழக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை தன வரவுல ஏதாவது தடை இருந்ததுனால விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏதாவது நடக்காமல் தடையாக இருந்ததுனால அதெல்லாம் நடக்க பெறுவீங்க. தொழில் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருந்ததுனாலும் முற்றிலும் ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து சிறப்பான பலன்களிவே அடைவீங்கன்னு சொல்லி இதோட என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான கும்ப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.